எதுக்கு நாங்களே எங்களுக்கு கைத்தட்டிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? அட் லாஸ்ட் நம்மளோட சேனலில் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ போட போகிறோம். ஆமாம், என்ன வீடியோ? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. இது கிறிஸ்மஸ் சீசன். ஸோ கிறிஸ்மஸ் சீசனுக்காக ஒரு பியூட்டிஃபுல் லைன்லாம் தோ வந்துடுச்சு. என்கிட்ட இந்த நாலே நாலு டூல்ஸ் வச்சு நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மைல்டு கலர் வச்சு ஒரு பேஸ் கோட் போட்டுக்கணும். நான் எனக்கு பிடிச்ச பஞ்சமுட்டை கலர் எடுத்திருக்கேன். இப்போ அழகாக நான் அதை வச்சு நம்ம பேஸ் கோட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து இந்த காய வைக்கிற டூல்லாம் இல்லைங்க. ஸோ அதனால் வாயாலே ஊதி ஊதி காய வைக்க ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செம்மையோ சாண்டா கிளாஸ் போட போகிறோம். சாண்டா கிளாஸ்ன்னு நினச்சி போடுவோம், அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது சாண்டா கிளாஸோட தொப்பி. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலர் நல்லா டார்க்காக போட்டுடுங்க. போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மக்கிட்ட டாக்டரிங் டூலில் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அப்படி புள்ளி புள்ளியாக வைக்க போகிறோம். உங்ககிட்ட டாக்டரிங் டூல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட ஹேர்பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு புள்ளி புள்ளியாக இந்த பக்கம் 4 புள்ளி, இந்த பக்கம் ஒரு 4 புள்ளி வச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன், சாண்டா கிளாஸ் தொப்பி முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம சாண்டா கிளாஸ்க்கு கண் வரைய போகிறோம். அழகாக முட்டை முட்டாக 2 கண் வைக்க போகிறோம். டாட்டிங் டூல்ஸ் எடுத்து குட்டியாக 2 கண், அழகாக சாண்டா கிளாஸோட கண் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் தாத்தாவுக்கு தாடி வரைய போகிறோம். ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்து இப்படி இப்படி ஒரு 4 கோடு, அப்படி இப்படி ஒரு 4 கோடு போட்டிங்கன்னா சமையல் ஒரு தாடி வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே கிளியர் பண்ணிங்கன்னா தாடி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் தாத்தாவுக்கு வந்து ஒரு ரெட் கலர் மூக்கு ரெட்டாக கலராக இருக்கும் வைப்போம். ஸோ இப்போ தாத்தாவுக்கு என்ன பண்ண போகிறோம், ஓ கண்ணு வச்சோமே முடி வச்சோமா, ஸோ இப்போ முடியும் வச்சாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம சாண்டா கிளாஸ் தாத்தா வந்துட்டார். ஓகே, தாத்தா முறைக்கிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்மைலி போட்டு விடுவோம் மூஞ்சில். ஓகே, ஸ்மைலி சாண்டா கிளாஸ் ரெடி. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு மரம் போட போகிறேன், பார்க்கலாம் அது எப்படி வருது. ஐயோ, உண்மையை சொல்லிட்டேன்னா இல்லை இல்லை, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போட்டு காமிக்க போகிறேன்னு சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் என்ன மரத்துக்கு முக்கோணம் போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. முக்கோணத்துலேருந்தாங்க ஒரு மரம் வரும் பாருங்கள். அப்படியே 2 லைட் க்ரீனும் ஒரு டார்க் க்ரீனும் ரெண்டுத்தையும் கலந்து போட்டுக்கினீங்க, பச்சை நிறமே பச்சை நிறமே அது மாதிரி அழகாக ஒரு மரம் வந்துடும். ஸோ அது அப்படியே பொறுமையாக நம்ம லைட் ப்ரெஷ் வச்சு அப்படியே முக்கோணம் முக்கோணமாக ஆட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீ வந்துடும். லைட்ஸ் வைக்கலாமா? இல்லை, லைட்ஸ் வைக்கிறவங்க பேரில் கெடுக்க நினைக்கிறேன். நோ ரேவதி நோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செடி வச்சோடனே நம்ம அப்படியே விட்டால் அது விழுந்துடும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஸ்டெம்மும் போட்டுடுறோம் சரிங்களா? ஆஹா, என்ன அழகாக ஒரு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நானே என்னோடய ஆர்டிஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேங்க இப்போது. ஓகே, நீங்களும் அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்டெம் வச்சாச்சு. ஓகே, ஸ்டெம் வச்சோமே அது எங்கே இருக்கும், பனியில் தானே இருக்கும். ஸோ பனியும் போடுறோம் நம்ம. ஓகே, பனி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பனி அப்படி பனி பொழிகிறது, இதுன்னா லைக் இட்ஸ் வெரி கூல் பிளே பிரதேசத்தில் தான் இருக்கும், தட்ஸ் வை இட்ஸ் லாட் ஆஃப் பனி தேர். ஓகே, எதுவும் குறையுதே. திருஷ்டி புட்டு, ஓ சாரி, அது மேலே செடி வைக்கணும் அவங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பனி மேன் வரைய போகிறோம். பனி மேனா, சாரி ஸ்னோ மேன் அது பேர். ஓகே, இப்போ நம்ம ஸ்னோ மேன் வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு குட்டி மூஞ்சி பானை வயிறு வச்சுடுறோம். அதுக்கப்புறம் ஒயிட் டின் ப்ரெஷ் வச்சு திரும்ப திரும்ப அப்படி கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். என்ன சட்டி மாதிரி வரைகிறது? ஓகேங்க, நம்ம வரைகிறது தாங்க பனிமேன், சாரி ஸ்னோமேன். ஓகே, ஸ்னோமேன் எங்கே இருப்பான், ஸ்னோவில் இருப்பான், அதனால கீழே கொஞ்சம் ஸ்னோ போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவன் வயிறுக்கு வந்து டாட்டிக் டூல் வச்சு 2 அழகு பட்டன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு கண் வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, கண்ணு குணிக்குச்சு, இட்ஸ் ஓகே, கண்ணுனா அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேரட்டில் வந்து மூக்கு வச்சிடணும். ஸோ அதனால் லைட் ஆரஞ்சு கலரில் ஒரு மூக்கு வச்சுட்டேன். ஏதோ குறையுது. ஓ, துண்டு போடல, குளிர் உள்ள பையனுக்கு, அதனால நம்ம ஒரு அழகாக ஒரு துண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேட் வரைய போகிறோம். சாரி, அது பேர் ஹேட், டங்க் ரோல் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ அழகாக ஒரு என்ன தொப்பி வரையலன்னு பார்த்தா வேறு இது மாதிரி வருது. திஸ் இஸ் ஜேம்ஸ் பாண்ட் தொப்பி, எப்படி நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தொப்பியும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் இவனும் பண்ணி தானே இருப்பான். ஸோ இவனுக்கு மட்டும் பண்ணி போடாமல் இருந்தால் அவன் கோச்சுப்பாங்க, அவனுக்காகவே திரும்ப பனி துளி போட்டாச்சு. கிறிஸ்மஸ்னால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், கிஃப்ட் தானே ஞாபகம் வரும். நமக்கு தான் யாரும் கிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என் கையில் நானே ஒரு கிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். கோடு போடலான்னு ட்ரை பண்ணேன், அது ரோடு மாதிரி ஆகிடுச்சு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அது கோடு ஆக்கியிருக்கேன். திரும்பவும் வந்து அதுக்கு 2 போஸ் போட்டால் தானே அது கிஃப்ட் ரேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ யாராவது இதை பார்த்துட்டு எனக்கு கிஃப்ட் அமைச்சு வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த கிஃப்ட்டுக்குள்ளே கேட்குறதா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஐயோ, கொனிக்குச்சு, இதுக்கு தான் ஓவராக வாய் பேசக்கூடாது. பார்த்தீங்களா, கிஃப்ட் ரேப்பர் கிழிஞ்சிடுச்சு லைட்டாக. ஓகே, அதையும் நான் மேனேஜ் பண்ணி அப்படி ஒரு ஸ்ட்ரோக், இப்படி ஒரு ஸ்ட்ரோக், அப்படி போட்டு நடுவில் ஒரு புள்ளி. ஓ மை காட், எவ்வளோ அழகாக ரேப் பண்ணியிருக்கேன். என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குங்க. ஓகே, பியூட்டிஃபுல் கிஃப்ட் ரேப் ரெடி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்னோ கிறிஸ்டல். ஸ்னோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பனித்துளியை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சு அது போ அதை சுற்றி ஒரு நாலஞ்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப புள்ளி 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 வச்சு அதுக்கப்புறம் அப்போ ஹாட்டில் அம்பு விடுற மாதிரி அந்த ஸ்னோவில் ஒரு அம்பு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல் ஸ்னோ கிறிஸ்டல் ரெடி ஆகிடும். ஓகே, ஐயோ இது சமையல் குறிப்பு மாதிரி இருக்கே. நம்ம பியூட்டிஃபுல் ஸ்னோ கிறிஸ்டல் வந்துடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வரோம்னா, எல்லாருக்கும் வார்னிஷ் அடிக்க போகிறோம். ஓ சாரி, ப்ரொடக்டிவ் லேயர் போட போகிறோம். ஸோ க்ளாஸி ப்ரொடக்டிவ் லேயர் எல்லாருக்கும் போட்டாச்சு. ஸோ எல்லோரும் மினுக்குறாங்க பார்த்தீங்களா, ஜிக்கு ஜிக்குன்னு. ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது நேரில் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா எங்களுக்கு மறக்காமல் டேக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் பாய் பாய் ஃப்ரம் ரேஷ்மா அண்ட் ரேவதி வித் லாட்ஸ் ஆஃப் லவ். பாய்.